மின் இணைப்புடன் ஆதாரை இணைப்பதற்கான கால அவகாசம் நீட்டிப்பு வழங்கப்படாது என அமைச்சர் செந்தில் பாலாஜி கரூரில் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் 100 யூனிட் இலவச மின்சாரம், 500 யூனிட் மானிய விலையிலான மின்சாரத்தை பயன்படுத்தும் மின் நுகர்வோர் 2,67,00,000 பேர் உள்ளனர். இலவச மானியம் பெறும் பயனாளிகளின் விவரங்களை ஆதாருடன் இணைக்க அனைத்து மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டது. இதையடுத்து தமிழகத்தில் மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை கட்டாயம் இணைக்க வேண்டும் என்று தமிழக மின்சார வாரியம் அறிவுறுத்தியுள்ளது. மின்சார எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்காக சிறப்பு முகாம்கள் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. டிசம்பர் மாதத்துடன் இதற்கான கால அவகாசம் முடிவடைந்த நிலையில் ஜனவரி 31 வரை அந்த கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டது. பின்னர் பிப்ரவரி 15 வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்ட நிலையில் பின்னர் மீண்டும் 13 அவகாசம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் மின் இணைப்புகளுடன் ஆதார் எண்ணை இணைக்கும் பணி இன்று மாலையுடன் நிறைவு பெறுகிறது. ஆதார் எண்ணை இணைக்க இனி கால அவகாசம் நீட்டிக்கப்படாது என அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவித்துள்ளார். மேலும் 2.67 கோடி பேரில் 2.66 கோடி பேர் மின் இணைப்பு எண்ணுடன் ஆதாரை இணைத்துள்ளதாக அமைச்சர் தகவல் தெரிவித்துள்ளார். பல முறை வந்து பொதுமக்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில், வேண்டுகோளின் அடிப்படையில் கால நீட்டிப்புகள் வழங்கப்பட்டன. ஏறத்தாழ 2,67,00,000 இணைக்க வேண்டிய மின் நுகர்வோர் ஆதாரம் இணைக்க வேண்டிய அந்த நிலையில் நேற்று இரவு நிறைவு பெற்றவரை 150,000 பேர் தான் பாக்கியிருக்காங்க, மீதியெல்லாம் இணைச்சிட்டாங்க. அதனால் இன்று மாலையோடு மின் இணைப்பினோடு ஆதாரம் இணைக்கக்கூடிய பணிகள் நிறைவு பெறுகின்றன. எனவே இன்று மாலைக்குள் இணைக்காதவர்கள் முழுவதுமாக இணைத்து தங்களுடைய பணியை நிறைவு செய்து கொள்ளுமாறு உங்கள் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.